கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட மாட்டு வண்டிகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். செல்லூர் பகுதி ஓடையில் மணநெல்லை விற்பனை செய்வதாக அந்த தகவலை எடுத்து உளுந்தூர்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது இரவு நேரத்தில் ஓடையில் மணநெல்லை கொண்டிருந்த 10 மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள பொது கிணற்றுக்கு தடுப்பு வேலைகள் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அடுத்த ஏபி சத்திரம் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த குடிநீர் மேல்நிலை தேக்கத்தொட்டி பழுதடைந்த நிலையில் உள்ளது. மேலும் இங்குள்ள கிணறு திறந்த நிலையில் உள்ளதால் அப்பகுதியில் விளையாடும் சிறுவர்கள் கிணற்றில் தவறி விடும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனால் பழுதடைந்துள்ள குடிநீர் மேல்நிலை தேக்கத்தொட்டி அகற்றும் திறந்த நிலையில் உள்ள கிணற்றுக்கு தடுப்பு வேலைகள் அமைக்கும் கிராம மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் வைகை சாத்தியார் அணை நதிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலமேடு சாத்தியார் அணை 29 அடி கொள்ளளவு கொண்டதாம். இந்த அணையின் மதகுகள் பழுதானதால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மதகுகளை சீரமைத்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சாத்தியார் அணையில் நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கூறி அணையின் பராமரிப்பில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலத்தில் மின்சாரம் தாக்கி வாலிபர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலம் பாளைய வீதியைச் சேர்ந்தவர் முத்து என்பவரது மகன் விக்னேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள பழைய சினிமா தியேட்டர் வளாகத்தில் உள்ள மரப்பட்டறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள மின்வயர் அவர் மேல் பட்டதில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது தூக்கி வீசப்பட்டார். அவரை திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விக்னேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து விக்னேஷின் தந்தை முத்து கொடுத்த புகாரின் பேரில் மயிலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிகாரிகளின் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லன்புரம் ஊராட்சி செயலாளர் சிவகுமார் என்பவர் பிரதமர் வீடு திட்டத்தின் கீழ் வீடு வாங்கி தருவதாக கூறி கிராம மக்களிடம் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு கட்டி தர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு இதுகுறித்து புகார் மனு அளித்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட தணிக்கை அதிகாரிகள் எல்லன்புரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு நடத்தினர். அப்போது அதிகாரிகளின் வாகனத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பூட்டியிருந்த தனியார் பங்களா மற்றும் தங்கும் விடுதிகளில் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொலை போனது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் பழைய அப்பர் லாக் சாலையில் கண்ணன் ஆதித்தன் என்பவருக்கு சொந்தமாக பங்களா உள்ளது. இந்த பங்களாவிற்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை கண்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் பங்களாவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 LED டிவிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தரப்பேட்டையில் தனியார் நூற்பாலையில் 13 குழந்தை தொழிலாளர்கள் வீக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாப்பேட்டையில் தொழிற்சாலை துறை இணை இயக்குநர் தமிழ்செல்வன் தலைமையிலான தனிப்படையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு 13 குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்வது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்களை மீட்டு திருச்சியில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து தனியார் நூற்பாலையில் மேலாளர் உள்ளிட்டவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பணம் மற்றும் செல்போன்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விளாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரம் வடகரத பகுதியைச் சேர்ந்தவர் ராம் கணேஷ். இவர் புதிய வீடு கட்டுவதற்காக வங்கியிலிருந்து 5,94,000 ரூபாய் பெற்றுள்ளார். இதை வீட்டில் வைத்துவிட்டு தனது மனைவியுடன் வேலைக்கு சென்றார். அப்போது அவர் மனைவி செல்போனை வீட்டில் வைத்துவிட்டு வந்ததால் அதை எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த செல்போன் காணாமல் போனதை அடுத்து பணம் வைத்திருந்த பையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அதில் வைத்திருந்த 5,94,000 ரூபாயில் 3,94,000 ரூபாய் திருடு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பணம் மற்றும் செல்போன்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.